Hi friends, welcome to Renzo Renna channel. Renzo Renna channel la romba suvayana murumurupana adai dosai dhaan paaka porom. Indha adai dosai romba suvaya irukum, elimiyana muraiyila takkuna senjiralam. Andha suvayana adai dosai eppadi seiradhunu vaanga paathiralam. Paruppu adai pandrathukku modhalla ellathaiyum oora vechiralam. Adukku oru tumbler kadala paruppu, oru tumbler thoram paruppu, 2 tablespoon uluttam paruppu, 2 tablespoon paasi paruppu, 2 டம்ளர் புளுங்கல் அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா அலசிட்டு வந்துடலாம். அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நல்லா அலசிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 6 பல் பூண்டு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 10 காய்ந்த மிளகாய் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். அடைக்கி ஊற வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு அரிசிலாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு மிக்சியில் மாற்றிட்டு நம்ம அரைச்சிடலாம். அரைக்கும் போது நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக தான் அரைக்கணும். அடமாவு அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு சேர்த்து நம்ம அரைக்கும் போது நல்லா மணமாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஊற வச்ச எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நைஸாக அரைக்கல, ரொம்ப குறைப்பாக தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அடைக்கி அரைச்ச மாவில் 30 போல் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். அடைக்கி தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், 1 கை நிறைய கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடமாவில் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அடமாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடை சுட்டுடலாம். அடை பண்ணுறதுக்கு அடுப்பில் தோசைகள் வச்சு எண்ணெய் தடவியாச்சு. இப்போ அடை மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம அடை சுட்டுடலாம். கையில் செய்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்டியில் கூட கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம இப்படி அடையாக சுட்டுடலாம். அடை நல்லா வெந்து வரட்டும். அடைக்கு மேலே சுற்றிலும் எண்ணெய் தடவிடலாம். இப்படி எண்ணெய் ஊற்றும் போதே நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் அடை. அடை ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்த பக்கம் நம்ம திருப்பிடலாம். அடுத்த பக்கம் திருப்பியாச்சு. மறுபடியும் சுற்றிலும் எண்ணெய் விட்டுடலாம். இந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டும். அடை 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடையை எடுத்துடலாம். பாருங்கள், நல்ல சூப்பரான மொறுமொறுப்பான அடை சூப்பராக ரெடி ஆகிட்டு. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான அடை தோசை தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு. எளிமையான முறையில் செய்யக்கூடிய அந்த அடை தோசை தேங்காய் சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.